Hi to all, welcome to Sanju Shana YouTube channel. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து நான் எங்களோட ஹவுஸை வந்து பில்ட் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் வந்து கீழே வந்து ஒரு ஃப்ளோர், சென்டரில் ஒரு ஃப்ளோர், மேலே இருக்க நடுவில் இருக்க அந்த ஃப்ளோர் தான் எங்களோட வீடு. நான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா டைல்ஸ் செலெக்ஷன் தான். டைல்ஸ் பார்த்தீங்கன்னா டைல் செலக்ட் பண்ணலாமா இல்லை கிரானைட் செலக்ட் பண்ணலாமா இல்லைனா மார்பிள் போடலாமா ஃப்ளோருக்குன்றது தான் பெரிய கன்ஃபியூஷனாக இருந்தது. நாங்கள் மார்பிள் பார்த்தோம், டைல் ஷாப்புக்கும் நிறைய போய் பார்த்தோம், கிரானைட் ஷாப்புக்கும் போனோம். அதோடய ஃபோட்டோஸ்லாம் தான் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோஸ்லாம். பட் எங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து கிரானைட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ ட்ரெண்டிங்கும் கிரானைட் தான் எல்லோரும் போடுறாங்க. கிரானைட் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய குடோன்லாம் நிறையா இருக்குது, இந்த மதுரை வாயில் ரோட்டில் தான் இருக்குது, அங்கே தான் போய் நாங்கள் சர்ச் பண்ணோம். டைல் ஷாப்பும் நிறைய இருக்குது, பட் வந்து டைல்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது, பட் கிரானைட்டோட லுக்கு வந்து உங்களுக்கு அதில் கிடைக்காது. ஸோ ஃபைனலாக நாங்கள் கிரானைட்டே போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். மார்பிள் போடலாம், பட் ஆனால் அதில் வந்து பாலிஷிங் பண்ணணும், 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸு. கிரானைட்டில் வந்து அந்த பாலிஷ் பண்ண வேண்டிய தேவை நமக்கு இல்லை. அதோட வந்து அதோடய டெப்த்து வந்து ரொம்ப அதிகம் கிரானைட்டு. ஸோ அதனால் ஃபைனலாக நாங்கள் கிரானைட்டே போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு கிரானைட்டே வாங்கிட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஏன்னா ஃப்ளோருக்கு டிசைட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுத்தது, என்ன போடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரானைட்லேயே நிறைய கலர்ஸ்லாம் இருக்கு. இதுதான் நாங்கள் ஃபைனலாக செலக்ட் பண்ண கிரானைட்டு. இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா பர்கண்டி. இப்போ அந்த கிரானைட் எங்கள் வீட்டில் போட்ட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, நான் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்கிங் டைல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பெரிய பில்லர் இருக்குது அதோட டைல்ஸு, கிச்சன் டைல்ஸு, பாத்ரூம் டைல்ஸு, இதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் வெளியே அவுட்டர் ஏரியா இருக்கும் இல்லைங்களா, டோருக்கு சைடில் வர டைல்ஸு. ஸோ இதுக்கெலாம் வந்து நிறைய டைல் ஷாப் போய் பார்த்தோம், லக்ஷ்மி செராமிக்ஸு, அப்புறம் அனுஜ் டைல்ஸு, இந்த ஃபோட்டோஸில் நீங்கள் பார்த்தா தெரியும், அதெல்லாம் போய் செக் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த டைல் ஷாப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டைல்ஸ் இப்படி ஒட்டியே வச்சுருப்பாங்க, நம்ம போய் பார்த்தாலே தெரியும், நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம வீட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டெப்ஸோட கிரானைட் இதுதான் டிசைட் பண்ணுது லாஸ்ட்டாக, ஸ்டெப்ஸு. அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லா வீட்டுக்கும் வந்து கிச்சன் மேடைக்கு வந்து என்ன கிரானைட்டை, எங்கள் வீட்டுக்கு மட்டும் வேறு ஒரு கிரானைட் போட்டோம் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்ரூமில் வந்து இருக்கிற ஃபிட்டிங்ஸு, ஷவர் ஏரியாவுக்கு தேவையான ஃபிட்டிங்ஸ், இதெல்லாம் டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா இன்டீரியரை, இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குற எல்லாமே இன்டீரியரில் நாங்கள் பண்ண ஃபால் சீலிங் டிசைன்ஸு. இது வந்து நாங்கள் நெட்டில் தான் நான் சர்ச் பண்ணி நான் பார்த்தேன், யாவே கிச்சன்னு அவங்க தான் எங்களுக்கு இந்த ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து ஒரு 4 to 5 டேஸ்லேயே பண்ணிட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு இன்டீரியரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது தான். இது முதல்ல பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறந்தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இன்டீரியரில் அடுத்தடுத்த லெவல் போகும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், மாஸ்டர் பெட்ரூம்க்கு ஒரு டிசைனு, பாப்பா ரூமுக்கு ஒரு டிசைனு, இது வந்து ஹால் டிசைனு, இது வந்து சஞ்சு ரூமோட டிசைனு. அதுக்கப்புறம் கிச்சனுக்கும் ஃபால் சீலிங் பண்ணும். அதுக்கப்புறம் டைனிங் டேபிளுக்கு, இதுதான் மாஸ்டர் பெட்ரூமு. இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு ரூமுக்கு ஒரு டிசைன் வந்து நெட்லேருந்து பார்த்துட்டு நாங்கள் அவங்கக்கிட்டேயும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணோம். ஒரு ஒரு டிசைனாக நிறைய டைம் எடுத்தது, நிறைய ப்ராசஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணோம். அப்போது எங்கெல்லாம் வந்து நமக்கு லைட் வேணும் அப்படின்றத நம்ம சொல்லிடணும், அப்போ தான் அவங்க ஃபால் சீலிங் பண்ணும்போது அந்த ஒயர் வந்து நமக்கு வெளியே விடுவாங்க. அதுக்கடுத்த ப்ராசஸ் என்னென்னா இப்போ வாலுக்கெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் பெயிண்ட் பண்ணாமல் நாங்கள் வந்து ஒரு சில வாலுக்கெலாம் வால்பேப்பர் கொடுத்தோம், அந்த வால்பேப்பர் டிசைன் தான் இது. நிறைய ஷாப்பில் இது இருக்குது, நாங்கள் வந்து ஏஷியன் பெயிண்ட்டு ஷாப்பில் போய் பார்த்தோம், ஏன்னா அங்கே வந்து நமக்கு நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேரண்டியும் இருக்கும், அதனால அங்கே போய் பார்த்தோம் நிறைய வால்பேப்பரை. இதெல்லாம் வந்து வீட்டுக்கு அவுட்டோர் பெயிண்ட் டிசைன்ஸு. வால்பேப்பர் எல்லாத்தோட பிக்சரும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், நாங்கள் பார்த்தது. இதுலேருந்து நாங்கள் டிசைட் பண்ணி பாப்பா ரூமுக்கு, ஹாலுக்கு,
அப்புறம் மாஸ்டர் பெட்ரூம்க்கெலாம் போட்டோம். அந்த பிக்சர்ஸும் நான் அட்டாச் பண்ணுறேன். நிறைய வால்பேப்பர் இருக்குது, ஒன்று செலக்ட் பண்ணுறதுக்கு 5-10 days கிட்ட ஆச்சு எங்களுக்கு. இதுதான் வந்து சஞ்சனா ரூமுக்கு செலக்ட் பண்ண வால்பேப்பரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோர் டிசைடு, மாஸ்டர் பெட்ரூமுக்கு, பாப்பா ரூமுக்கு, அதுக்கப்புறம் இதுதான் மெயின் டோரு. மெயின் டோர் பார்த்திங்கன்னா நெட்டில் வந்து எடுத்தாச்சு பிக்சரு, பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் பெட்ரூமுக்கெலாம் வந்து நம்ம ரெடிமேட் டோர் தான் போய் வாங்கணும். ஸோ நிறைய ஷாப்புக்கு போய் சர்ச் பண்ணி தான் நாங்கள் வாங்கணும். அந்த டிசைன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுலேருந்து ஒன்று தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பாத்ரூமுக்கும் வாஷ் பேஷன் வைக்கணும். அதுக்கப்புறம் கிச்சன் சிங்க்கு, இது எல்லாமே டைல் ஷாப்லேயே நமக்கு அவைலபிள் இருக்கும். இல்லை இதுக்குன்னு நிறைய ஷாப் இருக்குது, அங்கேயும் போய் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே வந்து நமக்கு சிங்க் டிசைனு, அதுக்கப்புறம் வந்து வாஷ் பேஷன் டிசைன். இதுவும் 2-3 ஷாப்பில் பார்த்தோம். இது வந்து லக்ஷ்மி செராமிக்ஸ்லேயும் பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்ஸில் இருக்குது, பட் நாங்கள் வந்து குவார்ட்ஸில் போடலை, நாங்கள் வந்து சில்வர்லேயே போட்டுட்டோம். இதெல்லாம் வந்து வாஷ் பேஷனோட டிசைன், அவங்க டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்க. பேம்ப்ளெட்டு புக்காகவும் வச்சுருக்காங்க இந்த மாதிரி, அதுலேயும் நம்ம சூஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து வீட்டிலக்கே நமக்கு டெலிவரி கொடுத்துடுவாங்க, நம்ம சூஸ் பண்ணி சொன்னோன்னா. நிறைய டைப் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டெய்லி ஒரு 2-3 hours அந்த மாதிரி போயிட்டு தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் செலக்ட் பண்ண முடியும். நான் இந்த வீட்டில் நாங்கள் ஹவுஸ் பில் பண்ணும்போது எடுத்த ஒரு பிக்சரை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து மாடியில் நான் எடுத்தது. இது வந்து கிரானைட் போட்ட அன்னைக்கு சஞ்சனா எடுத்த பிக்சரு. இது வந்து ஹாலுக்கு கிரானைட் போட்ட உடனே எடுத்த ஃபுல் வியூ. இதெல்லாம் வந்து பாத்ரூம் டைல்ஸு, இது வந்து காமன் பாத்ரூமோடது. இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனிக்கு வந்து கிரானைட் போட்டோம். இது பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸோட கிரானைட்டு, எல்லா ஹவுஸுக்கும் சேர்த்து போட்டாச்சு. இதுதான் சஞ்சு ரூமோட டோரு. இது வந்து அவுட்டோர் யூனிட்டோட டைல்ஸு. இது வந்து மாஸ்டர் பெட்ரூமோட டைல்ஸு. இந்த மாதிரி ஒரு ரூமுக்கும் சூஸ் பண்ணோம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூமோட டோரு, இது நான் சூஸ் பண்ணேன். இது வந்து பால்கனியில் இருக்க டைல்ஸு. அப்புறம் வால்பேப்பர், இது வந்து சஞ்சனா ரூம் ஸ்டடி ரூமோட வால்பேப்பர். இது வந்து ஹாலோட வால்பேப்பர். இதுக்கப்புறம் மாஸ்டர் பெட்ரூமோட வால்பேப்பர் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒன்றொன்னத்தையும் பார்த்து பார்த்து நிறைய நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ புதுசாக ஒரு வீடு பில்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் எங்கள் வீட்டோட ஹோம் டூர் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணுறேன்.